Hi, hello, vanakkam, RajTv viewers. Welcome to Virunthinar, Pakkam. இன்னைக்கு விருந்தினர் பக்கத்துல நம்ம கூட ஆக்டர் சாய் தீனா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க சில கேள்விகள் இருக்கு. அவங்க என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். டிடி ரிட்டர்ன் இந்த படத்துல உங்களோட கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க. நிறைய படங்கள் ரொம்ப சீரியஸா பண்ணிட்டு இருக்கேன், பண்ணிருக்கிறேன், வில்லனா பண்ணிருக்கேன், அப்புறம் ரெண்டாவது வில்லனா பண்ணிருக்கேன், நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஆரம்பத்துல இருந்தே அப்படிதான் போயிருக்கோம். ஆனா இந்த படம் வந்து அப்படி இருக்காது. நான் ரொம்ப சீரியஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது, ஆனால் அது வேற ஒரு பரிணாமத்துக்கு மாறி இருக்குது. கண்டிப்பாக படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்ன சொல்ல தெரியல, நல்லா வந்துருக்குது. அந்த படம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பாருங்க, எல்லாரும் வந்து ஃபேமிலியோட வந்து பாருங்க, அது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வரைக்கும் நீங்க நிறைய ஆக்டர்ஸ் கூட வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்க திரும்ப இந்த ஒரு ஆக்டர் இல்லைனா ஆக்ட்ரஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? திரும்பவும் கமல் சார் கூட நடிக்கணும்னு ஆசை, திரும்ப விஜய் சார் கூட நடிக்கணும்னு ஆசை. எனக்கு நிறைய நடிப்புன்றது வந்து என்னுடைய பயங்கரமான என்னோடய லவ். அது நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். சினிமா வந்து என்னுடைய காதலி. நான் என்ன சொல்கிறது, அது அவ்வளோ எனக்கு லைஃப்பில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் சினிமா. நான் லவ் பண்ணுறேன். நான் இந்த நடிகர் கூட நடிக்கணும்ல, எனக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும், சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சாலும், பெரிய படங்கள் வாய்ப்பேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு லவ் இருக்குது. நான் எல்லாத்தையும் நடிப்பேன், ரொம்ப ஆசை. வாய்ப்பு மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நான் தினமும் வாய்ப்பு தேடுறேன், இப்பவும் வாய்ப்பு தேடிட்டு தான் இருக்கிறேன். வாய்ப்பு கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்கலன்னா நானும் ஆஃபீஸ் போகிறேன், பார்க்குறேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது லவ் சினிமா. நம்ம இண்டஸ்ட்ரியில் எந்த டைரக்டர் கூட வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? இல்லை, எனக்கு அப்படி நிறைய ஆசைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த டைரக்டருக்கு தெரியும், இந்த கேரக்டர் வந்து தீனா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் நிறைய படங்கள் வந்து அந்த மாதிரி டைரக்டர் பிடிச்சா கண்டிப்பாக கூப்பிட்டா கண்டிப்பாக நான் போய் லவ் பண்ணுவேன், படம் பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் நிறைய படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு ஓடிடி வருகையை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, எனக்கு வந்து தேட்டருக்கு வரணும். வந்தால் தொழிலாளிகள் வந்து ரொம்ப இன்னும் அதிகப்படியான ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகரும். சினிமா வந்து ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட். அது அது இந்த வீட்டுக்குள்ளே சுருங்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அதை வரவேற்கிறேன். ரெண்டாவது வந்து என்னென்னா, சினிமா தேட்டரில் கொஞ்சம் திங்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணாங்க, காஸ்ட் கம்மி பண்ணாங்கன்னா அது இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பட்ஜெட்டில் ரொம்ப அடித்தட்டு மக்கள்லாம் வந்து சினிமா தேட்டருக்கு வந்து பார்க்கணுன்னா அது ஒரு 4000-5000 செலவு பண்ண முடியாது ஒரு ஃபேமிலியோடு வந்தால். ஸோ அது கொஞ்சம் பட்ஜெட் கம்மி பண்ணாங்கன்னா தேட்டர் உரிமையாளர்கள்லாம் அது இன்னும் சந்தோஷமாக இருக்கும், மக்களுக்கான தேவையாக இருக்கும், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரோக்கியமாக இப்போ நிறைய படங்கள் வருது, ஆனால் வந்து அதோட ஃப்ளாப் ரேட் வந்து அதிகமாக இருக்குது. இது எதனால் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் பிளான் பண்ணி பண்ணணும். எல்லாமே தோல்வி அடையுதுன்னா காரணத்தை தேடணும். தோல்வி அடுத்தது மறுபடியும் வெற்றியாக மாறும், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்காக நிறைய படங்கள் வரக்கூடாதுனா நல்ல படங்கள் மட்டும்தான் வரணும் அப்படின்லாம் கிடையாது. எல்லாமே புதுசாக ஒன்று கற்றுக்கும் இல்லையா, ஒவ்வொரு மக்களுடைய டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்கு, அதில் சொல்லிட்டு வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கணும். உங்களுக்கு வந்து என்ன மாதிரி கேரக்டரைசேஷனில் வந்து போர்ட்ரே பண்ணணும் இல்லை நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க? எனக்கு ரொம்ப அப்பாவாக பண்ணும், அண்ணனாக பண்ணும். ஸோ ஒரு உறவுக்குள்ளே நின்று ஒரு ஆர்டிஸ்டாக ரங்கராவ் சார் மாதிரி, சுப்பையா பிள்ளை ஐயா மாதிரி, எமராதான் மாதிரி, என் பழைய நடிகர்கள் மாதிரி, என்னுடைய அண்ணன் மூதாதியர்கள் இருக்காங்களா அவங்கள மாதிரி நான் நடிக்கணும்னு பயங்கர ஆசை. எனக்கு ரொம்ப நடிக்கணும், என்னத்த கண்ணையா மாதிரி ஏதாவது ஒன்று ஏதாவது பண்ணிகிட்டே இருக்கணும், படம் ஃபுல்லாக ட்ராவல் ஆகணும், ஏதாவது ஒரு கேரக்டர் பண்ணணும் ஆசை எனக்கு, நடிக்கணும். அதான் சொல்கிறேன், என்னுடைய முழு சந்தோஷமே சினிமா தான், என்னுடைய காதலி இது. நெக்ஸ்ட் விருந்தினர் பக்கத்தில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் திஸ் இஸ் ஐஸ்வர்யா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.